தம்பி பலகரன் பாபாணன் விஜய் தொலைக்காட்சியினுடைய புகழை பெற்றவர் அன்பரசன் நவீன் அவர்களை பலகுரல் நிகழ்ச்சியை நிகழ்த்தும்படியாக அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய நாள். காரணம் ரஞ்சி தொடர் பிறந்த நாள். ஆல் இண்டியா பிரஸ் கிளப்பினுடைய நிறுவனர் தலைவர் ரஞ்சித் தலைவர் ரஞ்சித் அவர்களுடைய சிறப்பான பிறந்த நாள் விழா இப்பொழுது கொண்டாடப்பட்டது, கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய பலத்த கரவொலியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரஞ்சி பிறந்த நாளுக்கு உங்களுடைய பலத்த கரவொலியை மீண்டும் தொடர்ச்சியாக உங்கள் கைத்தட்டலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு காரணம் நான் தொடர்ச்சியாக ரஞ்சித் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்வது கிடையாது. ரஞ்சித் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே ஏன் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால், ரஞ்சித் ஒரு மனிதனையே பற்றாளர். பத்திரிகையாளர் என்று சொன்னாலே எல்லோரிடம் கை நீட்டுவார்கள், கவர் தரக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்று பத்திரிகையாளர்கள் மீது ஒரு அவப்பெயர் உண்டு. அதை ஒட்டுமொத்தமாக மாற்றி காட்டி என்ன கொடுப்பான், எதை கொடுப்பான் என்று அவர்கள் இன்னும் முன்னே இன்னும் கொடுப்பான், போதாது போதாது என்று சொன்னால் தன்னை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ரஞ்சித்துக்கு பிறந்த நாள். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நான் பார்க்கிற ஒவ்வொரு வருடமும் பார்க்கிறேன். இந்த நலத்திட்ட உதவிகளை ஏதோ அரசாங்கம் கொடுப்பதாக நீங்கள் கருத வேண்டாம். ரஞ்சித் பிறந்த நாளிலே ரஞ்சித் அவர்கள் உழைத்த பணத்தில், வருடம் முழுக்க உழைத்த பணத்தில் இன்றைக்கு அவர் உங்களுக்கு வழங்குகிறார். வழங்குகிறார் என்பதை காட்டிலும் வாரி வழங்குகிறார், வாரி வழங்குகிறார், வாரி வழங்குகிறார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் பொதுவாக நான் அரசியல்வாதி தான். நான் 45 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறேன், பத்திரிகையாளராகவும் இருக்கிறேன். அதே போல மக்கள் தொலைக்காட்சியை உருவாக்கி நல்ல தமிழிலே நாட்டு மக்களுக்கு ஊடகத்தை தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். குமாரிலே இருந்து, சகாயராஜிலே இருந்து, கவியரசிலே இருந்து, எல்லோருமே தமிழிலே எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். ரிச்சர்டிலே இருந்து ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் வேடத்தாக்கள் பறவை போல இன்றைக்கு நாங்கள் ஒன்றாக கூடுவதற்கு காரணம் ரஞ்சித்தோட நல்ல உள்ளம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தையல் எந்திரங்களை வருடாந்தரம் கொடுக்கிறார். அதை போல ஆயிரக்கணக்கான பேருக்கு வீட்டில் உபயோக சமையல் பொருட்களை தருகிறார். அப்படி என்று சொன்னால் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வருமானவரித்துறையினர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது. ஒரு அமைச்சர் கிடையாது, ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது, ஒரு பொறுப்பாளர் கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு ஒரு அரசாங்கம் கொடுப்பதற்கு இணையாக எப்படி இவராலே கொடுக்க முடிகிறது என்கிற ஒரு கேள்விதான். அந்த வகையிலே ரஞ்சித் அவர்கள் இன்றைக்கு கொடுப்ப
என்ன பார்த்து நான்கு வார்த்தை புகழ்ந்து பேசினேன், யாருமே என்ன பார்த்து பேச மாட்டாங்க, நீங்க பேசினவங்க யாரும் கை தட்ட மாட்டாங்கன்றாரு. தயவு செய்து அவங்க ஒரு கை கட்ட பேச வேண்டாம் சொல்லிருந்தேன். அதாவது இது வந்து மகிழ்ச்சியான விஷயம். ஒவ்வொருத்தர் வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. இப்ப நம்மளா இருக்கிறோம், நான் என்னையும் சேர்ந்து தான் சொல்றேன், எங்க கொண்டாடுவோம் ஒரு குடும்பத்தோட. ஏன் தப்பா இருந்து ஒரு கிளாஸ் போட்டுருக்கேன், இது வந்து போர் கிளாஸ், இது கண்டிச்சு தப்பா இருக்கிறேன். என்னன்னா ஒரு பிறந்தநாளுக்கு வந்து எப்படி கொண்டாடுவோம், என்ன பண்ணுவோம், தன் குழந்தைக்கு பிறந்தநாள் இல்ல தனக்கே பிறந்தாள்னா ஒரு குடும்பத்தோட உட்காருவோம், ஒரு கேக் வெட்டுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கூடுவோம், பைக் எடுப்போம், ஜாலியா போய் வெளியே சுத்தி பாடுவோம். இது வருஷம் வருஷம் இன்னும் கொஞ்சம் நெரிச்சு கொஞ்சம் அதிக பணம் வந்துச்சுன்னா இன்னும் வேற மாதிரி நண்பர்களை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுவோம் இல்லையா, உறவினர் வர வச்சு வீட்டுல சோறு போட்டு கொண்டாடுவோம். இதுதான் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது. பத்திரிக்கையாளர் சங்கத்துல தன் சொந்த உழைப்புல தன் பணத்தை அனைத்து மக்களும் என்னோட மகிழ்ச்சியில தன் முகம் தெரியாத அனைத்து மக்களும் கண்டிப்பா இது வந்து பாதி பேருக்கு வந்து ரஞ்சித் தெரிஞ்சிருக்காதுனால தெரியும் எனக்கு. ரஞ்சித் யாரு, எப்படி இருப்பாரு, என்ன குணம் படைச்சவரு, நல்லவரா கெட்டவரா தெரியாது. ஓகேப்பா அவரு நல்ல திட்டம் வழங்குறாரு அது மட்டும் தெரியும். ஆனா இந்த ரஞ்சித்தை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் தன் வீட்டில் உணவு இருக்கோ இல்லையோ, தன் பிறந்தநாள் என்று அனைத்து வீட்டிலும் உணவு இருக்க நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். இந்த நல்ல உள்ளங்கள் வந்து நீடூடி வாழணும். அப்பதான் வருஷ வருஷம், அதாவது நான் வந்து ஒரு வரலாறாவே சொல்றேன், திருநெல்வேலி பக்கத்துல வெஞ்சானபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர், அந்த கோயில் பாஸ்டர் அந்த ஊர்ல உள்ள வெறும் 20 பேருக்கு சோறு போட்டாங்க. இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு சோறு போடுறாங்க அந்த கோயில. ஒருத்தரோட முயற்சி அன்னைக்கு தன்னுள்ள அனைத்து பேரும் அன்று ஒரு திருவிழாவா கொண்டாடணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு ரஞ்சித் பிரபரோட பிறந்தநாள் விழாங்கிறது மிகப்பெரிய